ಅರ್ಥಿಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಬೋಯಾತ್ ಅಸ್ಮದಿಷ್ಟಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. ಹಲೋ, ಹಾಯ್, வணக்கம். இது உங்கள் ஆச்சாரியவன். அன்பு வணக்கங்கள். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் 1ஆம் தேதி மார்ச் 2021. உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசி. அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம். சிறிதளவு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போனீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் ரொம்ப அமோகமாக இருக்கும். ராகு காலம் காலை 8:08 9:38 வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 11:08 12:38 வரை இருக்கிறது. குளிகை மதியம் 2:08 3:38 வரை இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 6:00 to 7:00 வரையும், பகல் 2:00 to 4:30 வரையும், இரவு 9:00 to 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடையும் அமோகமான ஒரு நாளாக இருக்கு. வேலை சார்ந்த விஷயங்களிலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போவது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக நம்ம கருதணும். இல்லைன்னா தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஆண்கள், பெண்கள், பெரியவங்க, குழந்தைகள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அமோகமான ஒரு நாளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ரிஷப ராசி நண்பர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. மந்திர உச்சாடனங்கள் பண்ணுவது, தெய்வத்தின் அனுகிரகங்கள் ரொம்ப சித்திப்பது, ஒரு தெய்வத்தை வந்து வேண்டி நீங்கள் வணங்கினீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் எல்லா விஷயங்களிலும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. குழந்தைகள் மூலியாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது. சுபகாரியங்கள், நல்ல நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவதற்கான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்களிலும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் கண்டிப்பாக கவனம் அதிகமாக தேவை. அப்படி இல்லைன்னா இன்றைய நாள் முழுவதும் சும்மா பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளை கருதலாம். ஆண்கள், பெண்கள், பெரியவங்க எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசி நண்பர்கள். மிதுன ராசி நண்பர்களுக்கு ஆசிரியர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு நாள்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிரம்மாண்டமான நாளாக இருக்குது. ஊர்லேயே ரொம்ப நாள் இருந்து நல்ல பெரிய பேர் வாங்கக்கூடிய இன்றைய நாள் உங்களுக்கு அந்த பேர் நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்குது. ஆரம்ப கல்வி இருக்கக்கூடிய குழந்தைகள் அருமையாக படிப்பீங்க, நல்ல மார்க் வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. பெரியவங்க உடம்பில் கொஞ்சம் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அதிகமான கவனம் கொடுக்கணும் தேவை அப்படின்னு சொல்லலாம். இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது இன்றைய நாள். பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக, அரசாங்க உத்தியோகிகளுக்கு பிரம்மாண்டமான ஒரு சலுகை காத்திருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கடகராசி நேயர்கள். கடகராசி நேயர்களுக்கு மனதில் என்ன ஓட்டம் பரிபூர்ணமாக இருக்கும், எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. குழப்பம் இல்லைன்னா பாதி பிரச்சனை சால்வ் ஆனவர் தான் கணக்கு. எதாக இருந்தாலும் குழப்பத்தோடு செய்யும்போது நம்ம வந்து இது கரெக்டாக தப்பா, இது பண்ணுறது நம்ம கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா, ஆம் சரி இல்லை இந்த முடிவு எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படணும். அந்த ஒரு டைம் வேஸ்ட் ஆகும், மன சிந்தனை செதறும். இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுனாவே பெரிய ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி யாரெல்லாம் தொழில்நுட்ப கல்விகள் சார்ந்த விஷயங்கள் இருக்காங்களோ அவங்களாம் நல்ல ஒரு அம்சமாக இருக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் மூலியமாக எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுவும் ஸ்பெசிஃபிக்காக யாரெல்லாம் டெலிவிஷன் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான நாள்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, தொழில் சார்ந்த விஷயங்களில் சிஸ்டம் சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொன்னால் அவங்க இளைய சகோதரன் சகோதரிகள் கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பாங்க, ஆண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. தொழில் சாதனங்களில் எல்லாருக்குமே அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது
சிம்மராசி நேயர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு கையில் காசு பணத்துக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. கண்டினியூஸ் காசு பணம், கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் மணி, எதுலேயுமே ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது கிடையாது. நான் வன்மை பயங்கரமாக இருக்கும், நீங்கள் சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். சுபத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பயங்கரமாக இருக்கக்கூடிய ஸ்தானம் எனக்கு. எல்லோருக்குமே ஒரு அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது கன்னி ராசி நேயர்கள். கன்னி ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஒரு ராஜா போல் இருப்பீங்க. என்ன ஓட்டங்கள் ரொம்ப சிறந்து விளங்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த காரியங்கள் எடுத்து செஞ்சாலுமே மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டினியூஸாக திங்க் பண்ணோம். உங்களுடைய தடி திறமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் மற்றவங்களை காட்டுவீங்க. உங்களுடைய செயல் திறன் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது பயங்கரமாக இருக்கப்படும். ஒரு அருமையான நாளாக இருக்குது. எல்லோருக்குமே, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவங்க தொழில் இருக்காங்க, தொழில் அதிபர்கள் எல்லோருக்குமே அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசி நண்பர்கள். உடம்பில் ஜுரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சூட்டு கட்டிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில சுபவரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைய நாள் நைட் நேரம் முழிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதை தரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசி நண்பர்கள். சந்தோஷம், திருப்தி, அதே மாதிரி ஒரு விஷயத்தை குறிக்கோளோட மனசில் எண்ணிய விஷயத்தை ஈஸியாக செயல்படுத்தி காட்டுவீங்கன்னு சொல்லலாம். நண்பர்கள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடப்புது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடப்புது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மிகவும் சுகமான ஒரு நாளாக இருக்குன்னு சொல்லலாம். ஆண்கள் பெண்கள் பெரியவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் ஸ்தானங்களும் அபரிதமான முன்னேற்றமும் திருப்தியும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி நண்பர்கள். காசு பணத்துக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. தொழில் அப்படிங்கிற ஸ்தானம் எடுத்துட்டாவே அந்தஸ்து பயங்கரமாக இருக்க போகுது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அபரிதமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே லைஃப்பில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு யோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணணும், அதை மட்டும் பண்ணலை அப்படின்னா ஃபெயில்யூர் அப்படிங்கிறது உங்களை நோக்கி வரும். அதை மட்டும் மறந்துடுவேன்னா கடவுள் அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக இருக்குது. எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசி நண்பர்கள். மகர ராசி நண்பர்களுக்கு முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பராக நடக்கும்னு சொல்லலாம். அப்பாவின் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடப்புது. தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருப்பது. லக் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம். அதனால் ஒரு சில விஷயங்கள் நடக்குமா தெரியலையே அப்படின்னா தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக, தெய்வ காரியங்கள் மூலியமாக ரொம்ப சூப்பராக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசினியர்கள். இன்றைய நாள் சந்திராஷ்டமம். பெரிதளவுக்கு பேக் போன் சம்மந்தப்பட்ட வழிகளும் போன் சம்மந்தப்பட்ட வழிகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இன்றைய நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவிலுக்கு சென்று சூரியனாருக்கு அர்ச்சனை செய்து வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது மீனராசி நண்பர்கள். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு தைரியம், நல்ல ஒரு திருப்தி. மக்கள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வருவது. ஓன் பிஸ்னஸ் இருக்கிறவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மூலமாக நிறைய எடுத்து செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கும்னு சொல்லலாம். கவர்மெண்ட் பொதுமக்களுக்கு ஒரு சலுகை அறிவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆண்கள் பெண்கள் பெரியவங்க குழந்தைகள் எல்லோருக்கும் ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு தடை தாமதமின்றி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குன்வந்து, ததாஸ்து. வணக்கம்.